திருவாரூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பெருமிளா. சென்னை வானிலை மையம் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் சென்னை, திருவள்ளுவர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவாரூர், தஞ்சை, நாகை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக நேற்று முதல் கனமழை பெய்து வருகிறது. அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் பொறுத்தமட்டில் நேற்று இரவு முதல் மிதமான மழை திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, கூத்தாநல்லூர், நீடாமங்கலம் ஆகியவற்றில் பெய்து வருகிறது. பொதுவாக இந்த திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் மற்றும் திருத்துறைப்பூண்டியில் மிக அதிக அளவாக 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதனால் மழையை காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அறிவித்துள்ளார். இதனிடையே கடந்த இது நேற்றிலிருந்து பெய்த மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 30,000 ஏக்கர் பயிர்கள், குறுவை பயிர்கள் நீரில் சாய்ந்துள்ளது. இதனால் விவசாயிகள் மிகுந்த மன கலக்கத்தில் ஆழ்ந்துள்ளனர். குறிப்பாக இந்த மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல்களில் போதிய அளவு திறந்திருந்தும் உடனுக்குடன் நெல் கொள்முதல் செய்யாத நிலையால் அறுவடை செய்த நெற்பயிர்களையும் நெல் விவசாயிகள் அதை விற்க முடியாத நிலைக்கு ஆளாகியுள்ளனர். இத்தகைய சூழ்நிலையில் நேற்று முதல் தொடங்கிய மழையால் தற்போது அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களும் அறுவடை செய்ய முடியாமல் நிலத்திலேயே மழைநீரில் சாய்ந்து பயிர்கள் வீணாகி வருவதை வந்தால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ஆகையால் திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் அரசு போதிய அளவுக்கு உடனடியாக நெல் கொள்முதலை அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த நிலையில் இப்பொழுது ஆங்காங்கே மழைநீரும் தேங்கி இருப்பதால் பாதசாரிகளும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர். இதனிடையே மாவட்ட ஆட்சியர் குளம் மற்றும் ஆறுகளுக்கு அதிகம் அருகில் குழந்தைகள் செல்ல வேண்டாம் என்றும் தற்போது அறிவித்துள்ளார். சரிங்களா மணிகண்டன், இந்த மழையால் விவசாயிகளுக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது? விவசாயிகள் அரசுக்கு என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள்? நிச்சயமாக ஏற்கனவே இந்த மழையால் குறுவை பயிர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் ஈரப்பதம் அதிகரித்து அதாவது 22% ஈரப்பதம் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். ஆனால் மத்திய மாநில அரசுகள் இதற்கு உடன்படாமல் தற்போது 19% நெல்லை மட்டும் கொள்முதல் செய்து வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் அறுவடை செய்த நெல்லையே விற்க முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் தற்போது அறுவடைக்கு தயாராக உள்ள சுமார் 30,000 ஏக்கர் பரப்பில் உள்ள நெற்பயிர்களும் மழையால் நனைந்து வருவதால் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளனர். இதனால் பெருத்த விவசாயிகளுக்கு பொருளாதார இழப்பீடுக்கு ஆளாகி அடுத்த சாகுபடியை, சம்பா சாகுபடியை தொடர முடியுமா என்ற கேள்விக்குறியில் ஆழ்ந்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.